ஹாய் ஹலோ வணக்கம் அக்காஸ் வெல்கம் டு கோலிவுட் 24/7. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ட் ட்ரெய்லர் வந்திருந்து, ஸோ அதை தான் நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து நம்ம பீஸ்ட் ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லா தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாக மாலில் எடுத்தது அப்படின்றது வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பட் அது எந்த டைம் லைனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டைம் லைனில் இருக்கிறது அப்படின்றது மாதிரி தெரியுது. ஏன்னா உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவோட அந்த இது அண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீயோட லுக்கு இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கிறிஸ்மஸ் டைம் லைன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அடுத்ததாக என்ன ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெல்சன் வந்து பயங்கரமான பிரேக்கிங் பேட் கண்ணி அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் படத்திலே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மொட்டை வில்லன்ஸ் வந்து பிரேக்கிங் பேட்ல வர்ற மாதிரி தான் டாடி ஸ்டைல்லாம் கொடுத்துருப்பாரு. ஸோ அதை தாண்டி இந்த பீஸ்ட் படத்தில் பார்க்கும்போது ஒரிஜினலாகவே பிரேக்கிங் பேட்ல வர ஹீரோக்கான அந்த லுக் வந்து மாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க வில்லனுக்கு. படத்தில் முக்கியமான விஷயம் வந்து மினிஸ்டரோட ஃபேமிலியை வந்து காப்பாற்றுறது தான் விஜயோட வேலையாக இருக்கும் அப்படின்றது வந்து தெளிவாக தெரிய வருது. பட் விஜய் வந்து மக்களையும் சேர்த்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளாக இருக்கிறாரு அப்படின்றது தான் தெரிய வருது. ஸோ இதை எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர் வந்து சொல்லுவார் அவன் இஷ்டத்துக்கு எதையும் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. உடனே நம்ம செல்வராகவன் சொல்லுவார், சார் நீங்கள் அப்படியெல்லாம் சொன்னோன்னா உங்கள் ஃபேமிலியை அவனே கொண்டுட்டு டெரரிஸ்ட் தான் கொண்டாங்க அப்படின்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அண்ட் அந்த சீனில் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு பேரோட ஃபோட்டோஸ் ஐ மீன் இருக்கும், வீடியோஸ்னு நினைக்கிறேன். டெரரிஸ்ட் வந்து கையில் வந்து கன்ஸோட இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த ஷாட்டே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து காரில் வந்து பின்னாடி ரெண்டு பேர் வச்சிருப்பாரு, நம்ம அப்பர்ணா தாசியும் இன்னொரு ஒரு லேடியையும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது விஜய் வந்து இவங்க ரெண்டு பேரை காப்பாற்றுறதும் அண்டு மக்களை காப்பாற்றுறது தான் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான டியூட்டியாக இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் மாஸ்டர் சதீஷும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அண்ட் அடுத்ததாக நம்ம செல்வராகவன் வந்து ஒரு நரேஷன்ஸ் கொடுப்பாரு, இந்த மாதிரி நடக்குது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அது எல்லாமே பாஸ்ட்டை பேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம தளபதி வந்து ரெண்டு டைம் லைனில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றது வந்து தெளிவாக தெரிய வருது. ஒன்று வந்து மால் சீக்வன்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்குது இல்லையா, ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸாக இருக்கும். நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்கிற ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அடுத்தது பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஷாருக் கான் ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். ரெஃபரன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு டெரரிஸ்ட் போட்டு அடிச்சுட்டு இருப்பார், அப்போ சைடில் வந்து நம்ம ஷாருக் கான் ஃபோட்டோ இருக்கும். அண்ட் நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் வந்து யோகி பாபு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஏதோ கீழே பண்ணிட்டு இருப்பார், அப்போ என்னன்னே தெரியாது, பயமாக இருக்கா அப்படின்னு கேட்டு இதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதியெல்லாம் அந்த ஃபைட் சீன் காமிப்பாங்க, பிளட்டோட இருக்கும், ஒயிட் ஷர்ட் எல்லாமே. ஸோ அப்போ நம்ம தளபதி காலில் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் ஷூஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அவ்வளோ நேரம் நம்ம தளபதி வந்து அந்த ஸ்கேட்டிங் ஷூஸோட லேஸ் தான் கட்டிட்டு இருந்தாருன்னு தெளிவாக தெரிய வருது. ஸோ அந்த சீன் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம தளபதியே முன்னாடியே சொல்லிட்டாரு. ஸோ நம்ம தேட்டரில் போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் நாங்கள் பிரேக் டவுன் பண்ண விஷயம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, டேக் கேர், பாய்.